நிறைய பேருக்கு வந்து ஈமு கோழி நெருப்பு கோழி ரெண்டை குழப்பிப்பாங்க, அது ஒன்றா சார்? இல்லை, ஈமு கோழி வேறு நெருப்பு கோழி வேறு. இது வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் பேர்டு. ஓகே ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ஃபீமேல், இது ஃபீமேல் 8 ஃபீட் வரும், மேல் வந்து 9.5 ஃபீட் வரும். ஸோ இது 2.5 வயசு, அது 1.5 வயசு தான் ஆகுது, அது இன்னும் ஹைட்டு வளரும். ஓகே சார். ஸோ ஈமுங்கிறது வந்து மேக்ஸிமம் 4 ஃபீட்டு தான் இருக்கும், நம்மளுக்கு மேலே இருக்காது, இந்த சைஸ் தான் இருக்கும். நிறைய பேர் ஈமுன்னு நினச்சிக்கிறாங்க, ஈமு வேறு ஆஸ்ட்ரிச் வேறு. இது என்ன ஸ்பீடில் சார் ஓடும், எது ஸ்பீடாக ஓடும்? இதுதான் ஸ்பீடாக ஓடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வேகமாக ஓடும். ஸோ ஜென்ரலாக ஆஸ்ட்ரிச் வந்து ரொம்ப ஃபெரோசியஸ் பேர்டு, அது உள்ளே போகக்கூடாது, அது மிதிச்சு கொண்டுரும், கொத்திரும், அப்படி இப்படி நிறைய சொல்லி வைப்பாங்க. ஸோ அது உண்மைதான். பட் அதேமாரி பழக்கிறப்போ சிங்கத்தை பழக்கிறாங்க, புலியை பழக்கிறாங்க, யானையை பழக்கிறாங்கும் போது ஒரு கோழி ஏன் பழக்க முடியாது? கரெக்ட், தாராளமாக பழக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து வந்ததுக்கு முதல் பார்த்தீங்கன்னா நான் வந்து கூண்டுக்குள்ளே டெய்லி 2 மணி நேரம் உட்காந்துருப்பேன். ஸோ உட்காந்ததுக்கிட்ட பேசிகிட்டே இருப்போம், அப்படியே பேசி பேசி இதை பழக்கியிருக்கோம்.